ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓஹெச்பி ஷீட்டில் ஒரு அழகான ரங்கோலி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கண்டினியூஸ் பால் செயின் வந்து கோல்டன் கலர், ப்ளூ அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் தேவையான பட்டனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ஓஹெச்பி ஷீட்டை வச்சு கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் ஓட்டி நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு சுற்றி வந்து நீங்கள் பால் செயின் வந்து ஓட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் சுற்றி வந்து நான் கோல்டன் கலர் பால் செயின் வந்து யூஸ் பண்ணுற போகிறேன். கலர் காம்பினேஷன்லாம் உங்கள் இஷ்டம், எந்த கலர்ஸ் வேணாலும் வந்து ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிட்டு அந்த எண்டில் வந்து கட் பண்ணி ஓட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் பால் செயின்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூஸாக அந்த ரோவே எடுத்து சுற்றி வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் கூட ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் வந்து கோல்டன் கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் இப்போ ப்ளூ கலர் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இது வந்து நான் மூணு லைனாக வந்து கொடுக்க போகிறேன். இது என்னோடய செயின்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, அதனால் மூணு ரோ கொடுக்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பால் செயின் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு லைன் கொடுத்தா போதும். இப்போ நெக்ஸ்ட் லைன் முடிச்சு இப்போ தேர்ட் லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வரிசையாக வந்து கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெட்டலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ டபுள் ரோவாக எடுத்துருக்கேன். பெட்டல் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். டபுள் ரோவாக எடுத்தால் ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். பட் நான் வந்து ஃபுல் ரோவாக எடுத்தனால இது வந்து சிக்காகும். நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டியிருக்கோங்க. இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். பட் வந்து ரொம்ப பொறுமையாக ஒட்டணும், இல்லைன்னா கோணெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இந்த செயின்ஸு. இப்போ ரெண்டு பெட்டல்ஸ்க்கு நடுவில் வந்து நான் கேப் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து ஒரு ரோ செயின் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லேயும் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல்ஸ்க்கு மேலே வந்து இன்னும் ஒரு ரெண்டு லைன் கொடுக்க போகிறேன். இப்போ கோல்டன் கலர் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ப்ளூ கலரும் கோல்டன் கலரும் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் லைன் எடுத்திருக்கேன். அதை இந்த பெட்டல்ஸ்க்கு மேலே வந்து ஓட்டிக்கிறேன். இதுக்கும் மேலே வந்து கோல்டன் கலர் ஒட்டிக்கலாம். இது உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ண கூட செஞ்சிடலாம். நான் இப்போ இந்த அவுட்டர் லைனையும் வந்து கோல்டன் கலர் பாலால் வந்து ஒட்டியிருக்கேன். அதில் வந்து ஒரு ரோ தான் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு இந்த எண்டை கட் பண்ணி ஒட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த க்ளூ போட்டிருக்க இடம் தெரியலையா, அது ஃபுல்லாக வந்து நீங்கள் இதே மாதிரி பிங்க் கலர் அண்டு கோல்டன் கலர் வச்சு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைஸும் வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மூணு சைடு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ மிச்சத்தை வந்து கவர் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான பட்டனை வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் உள்ளே கொடுக்குற டிசைன்ஸ்லாம் நம்ம இஷ்டம். இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும் போதே இந்த டிசைன்ஸையும் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து என்ன வேணாலும் வந்து ஒட்டிக்கலாம். நான் இப்போ வந்து நாலு பக்கம் வந்து ஃப்ளவர் மாதிரி ஒட்டுறேன். இப் நடுவில் வந்து சின்ன எஸ் மாதிரி போட்டு பால் செயின் வந்து கோல்டன் கலர் வந்து கொடுக்குறேன். ப்ளைனாக கூட விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஹாஃப் பீட் வந்து ஓட்டுறேன். இந்த பீட்ஸ் வந்து ஹாஃப் சைஸில் இருக்கும், ஃபுல்லாக ரவுண்டாக இருக்காது.
ரவுண்ட் பீட்ஸ் இருந்தால் கூட ஓட்டலாம், இல்லைனா குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட ஓட்டலாம். இதே மாதிரி இந்த நாலு இதுக்கும் கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸோட எண்டில் கிராஸாக வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டிகிட்டு இருக்கேன். இதை ஒட்டிட்டு இதே மாதிரி பால் செயின் கொடுத்து அதை வந்து டிசைன் பண்ண போகிறேன். இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக கூட கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டு பாதி வந்து வேறு டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் நான் பால் செயின் வச்சு இதே மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 ரோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்க வந்து ஹாஃப் பீட் வந்து ஓட்ட போகிறேன். இப்போ நான் வந்து ஹாஃப் பீட் வந்து அதில் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் அந்த பட்டன் வந்து ஹைலைட் ஆகி தெரியுது. நெக்ஸ்ட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, ப்ளைனாக இருக்குல்ல, அங்கே வந்து நான் கீழே போட்ட மாதிரியும் ஒரு சின்ன எஸ் மாதிரி கர்வ் போட்டுட்டு அதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ரெஷ்ஷோட டிப்பில் லைட்டாக க்ளூ தொட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து வந்துடும், ஒட்டிடலாம் ஈஸியாகவும். அதே பேட்டர்ன் தான் போடுறேன், பட் வந்து அங்கே சிங்கிள் லைன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக ட்ரிபிள் ரோ கொடுக்க போகிறேன். இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டி முடிச்சுட்டு இந்த கோல்டன் கலர் பால் செயினால் அதை ஒட்டி ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இந்த லைன் இப்போ கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைடையும் இதே மாதிரி வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதே லைன் வந்து இதை கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் அது ப்ராடாக தெரியும் கீழே உள்ளதோட. அதே மாதிரி ஹாஃப் பீடு வந்து இந்த சுற்றி வந்து ஒட்டிக்கலாம். க்ளூ முன்னாடியே வந்து அங்கே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மேலேயே நான் வந்து இந்த பீட்ஸை வந்து ஒட்டிகிட்ருக்கேன். கேப் விட்டும் ஒட்டிக்கலாம், உங்களுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் வேணால் கூட இந்த பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லேயும் வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. நான் எல்லா பெட்டல்ஸும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் அந்த பெட்டல்ஸ்க்கு மேலே வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன். இந்த இடமும் நீங்கள் ப்ளைனாக ஒட்டுக்கலாம், இல்லைனா டிசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இதே இந்த நம்ம கீழே கொடுத்துருக்க அதே பேட்டர்னில் வந்து இந்த ஸ்டோன் ஒட்டி மேலே வந்து கர்வாக வந்து பால் செயின் ஒட்டுறேன். இதுவும் மல்டி கலரில் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கேப் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 3 ரோ தான் ஒட்ட முடியும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லா சைடும் வந்து ஒட்டி முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கலர் பேப்பர் ஒட்டினா தான் அது வந்து ஹைலைட் ஆகி தெரியும் அந்த ரங்கோலி. ஸோ அந்த பெட்டல் ஷேப்பில் வந்து கலர் பேப்பரில் வெட்டி எடுத்திருக்கேன். இதை ரிவர்ஸை திருப்பிட்டு இந்த பெட்டல்ஸ் வந்து இங்கே ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்படி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி அவுட்லைன் நம்ம பீட்ஸ் வச்சுருக்க அவுட்லைனில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா முன்னாடி பக்கம் பார்க்கும்போது அசிங்கமாக க்ளூ தெரியும். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நல்லா ஹைலைட் ஆகி தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த ரங்கோலி வந்து பின்னாடி வந்து கவர் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ரங்கோலி வந்து ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் இப்போ அவுட்லைனில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளூ கலர் ஷீட் வைக்கிறதுனால பின்னாடி பேக் சைடு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒட்டினது எதுவுமே தெரியாது, அந்த கலர் பேப்பர் ஒட்டினது தெரியாது, ப்ளைனாக ப்ளூ கலரில் தான் இருக்கும். இந்த அவுட்லைன் உள்ளே இருக்க அவுட்லைன்லேயும் நீங்கள் அந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கட்டும் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரங்கோலி இப்படி தான் இருக்குது, இன்னும் ட்ரை ஆகலை, நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரங்கோலி இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் எங்கேனாலும் வச்சுக்கலாம், பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் குளுவில் வச்சுருக்கேன். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.